அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லால்குடி மா பவுல். இது வளரி வளைக்காட்சி. இன்றைய மறைக்கப்பட்ட மாவீரர்கள் தொடரில் நாம் பார்க்க இருக்கிறது வந்து வீரன் சுந்தரலிங்கம். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தரலிங்க குடும்பனார். இவர் வந்து கட்ட கருப்பணன் காலாடி முத்துருளி என்பவருக்கு மகனாக தூத்துக்குடி மாவட்டம் கவர்ணகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 1770 April 16 அன்றைக்கு பிறக்கிறார். இவரோட இளமை காலம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞராக வளர்றார். ரொம்ப அப்படி துரு துருன்னு இருப்பார். எப்போவுமே ஒரு ஏதாவது ஒரு வேலைகள் செய்துக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் வளர்ந்து வரையில் வந்து ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கிராமத்தில் கவர்ணகிரி கிராமத்தில் வந்து ஆடு திருட்டு போகுது. ஆடு திருட்டு போனவுடனே பார்க்குறாங்க, ஒவ்வொரு நாளாக வந்து பார்த்தா அவங்க ஆட்டு மந்தையிலேருந்து ஒவ்வொரு ஆடாக திருட்டு போயிட்டே இருக்குது. இதை பார்க்கையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி போயிட்டு மன்னர்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போய் சொல்லலாம், இது மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, இதை மன்னர்கிட்ட சொல்லியிருக்கு, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஊர் பெரியவங்களும் சொல்லும் போது வீரன் சுந்தரலிங்கம் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு சின்ன விஷயத்தை போய் மன்னர்கிட்ட போய் சொல்கிறதா, இதை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் ஒரு பிளான் போடுறாரு. ஒரு திட்டம் போட்டு அந்த ஆடு திருடர்களெல்லாம் மடக்கி பிடிக்கிறாரு. எப்படின்னா அந்த ஆட்டு மந்தைக்கு கூட்டத்துக்குள்ளே போயிட்டு பதுங்கிக்கிறாரு. சாயங்கால நேரத்தில் அந்த பட்டி போட்டு அடைக்கிற நேரத்தில் போய் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் போய் பதுங்கிக்கிறார். ஆட்டோட ஆட்டாக போய் பதுங்கி இருக்கும்போது இவங்க ஆடு திருடுறவனுங்க வராங்க. வரும்பொழுது அந்த ஆட்டு மந்தையிலேருந்து அடி ஒன்று அப்படியே இடி மாதிரி விழுது. பார்த்தா அங்கே இருக்கிறவங்களோட மிரண்டு போகிறாங்க. இன்னும் ஒரு 10 பேர் அடித்த மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே இருந்தது வந்து பார்த்தா சுந்தரலிங்கம் மட்டும்தான் இருந்திருக்கிறார். அடுத்த நாள் வந்து இதே ஊராக பேச்சு, ஒருத்தன் யாரோ மந்தைக்குள்ளே பூந்துட்டாங்களான்டா, ஆனால் அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அடிச்சிருக்காங்க, எல்லாம் ஓட ஓட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது விஷயம் அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அங்கே இருந்த அடித்த ஒரே ஆள் சுந்தரலிங்கம் மட்டும்தான். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டும் ஒரு நிகழ்வும் அந்த ஊரில் நடந்துச்சு. என்ன அப்படின்னா அவங்க ஊர் கண்மாயில் வந்து பக்கத்து பாளையக்காரர் தான், எட்டயபுர பாளையக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதில் போடுறாங்க, அணை கட்டுறாங்க, ஒரு சின்ன அணை மாதிரி கட்டுறாங்க. அப்போது இவர் யோசிக்கிறாரு, இப்போ அணை கட்டி அவங்க தண்ணியெல்லாம் அவங்களுக்கு திறந்துட்டா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில வீரர்களை திரட்டிக்கிட்டு பாளையக்கார வீரர்களோட ஒரு சின்ன ஒரு யுத்தம் பண்ணுறாரு. அதில் வந்து பாளையக்காரர்கள் வீரர்கள் வந்து பயந்து ஓடிடுறாங்க. இவரோட அடிக்கு பயந்து, இவரோட வாழ்வீச்சுக்கு பயந்து ஓடிய போயிடுறாங்க. இந்த செய்தி வந்து எப்படியோ மன்னர் கட்டபொம்மனுக்கு தெரிய போகுது. அமைச்சர் தானாதி பிள்ளை வெளியாக மன்னர் கட்டபொம்மனுக்கு தெரியுது, யார் அது அப்படி ஒரு வீரன் நம்ம நாட்டுக்குள்ளே பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிறது, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மன்னர் கட்டபொம்மனும் வந்து என்ன சொல்கிறாருன்னா அழைப்பு விடுறார். மதி சுந்தரலிங்கம் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து சுந்தரலிங்கத்துக்கும் மன்னர் கட்டபொம்மனுக்கும் ஒரு இடையாவன ஒரு சிறிய ஒரு உறவு ஏற்படுது. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருனா போய் கட்டபொம்மனோட ஒரு படையில் சேர்றார். சேர்ந்து ஒரு படை வீரனாக சேர்ந்து பின்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தளபதி அளவுக்கு உயர்றார். இவர் கையில் தான் மன்னர் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெடிமருந்து கிடங்கையும் தானிய கிடங்கையும் பொறுப்பாக ஒப்படைக்கிறார். பின்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா உளவு படைக்கு வந்து தளபதியாகவும் வீரன் சுந்தரலிங்கத்தை பொறுப்பேற்றுக்க சொல்கிறார். சுந்தரலிங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையானவர் அப்படின்னு கேட்டால் அவரோட உளவு அமைப்பை வந்து அவர் அப்படி வச்சுருந்துருக்கிறார். எதுவுமே வந்து அவரை மீறி தான் மன்னர் கட்டபொம்மனுக்கே போகும். மன்னர் கட்டபொம்மன் வந்து மன்னர் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்பட்ட பல உரசல் முரசல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு அமைஞ்சவர் வந்து வீரன் சுந்தரலிங்கமும் அவரோடு இருந்த நம்முடைய இன்னொரு பாட்டன் வெள்ளையத்தேவனும். அவரை பற்றின வரலாறு நான் தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். எப்படின்னா ஜாக்சன் துறை வந்து கட்டபொம்மனை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அழைப்பு விடுகிறாரு. அப்போ வந்து ஒவ்வொரு இடமா கட்டபொம்மனை தவிர்த்துக்கிட்டே போகிறாரு. ஒரு டைம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராமநாதபுரம் வர சொல்கிறார், ஒரு டைம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருநெல்வேலி வர சொல்கிறார், ஒரு டைம் என்ன பண்ணுறாருன்னா தூத்துக்குடி வர சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு இடமா கட்டபொம்மனை அலைகழிக்கிறார் ஜாக்சன் துறை. அந்த டைமில் ஒவ்வொரு முறையும் கட்டபொம்மன் கூடவே இருந்தவர் வீரன் சுந்தரலிங்கம். அப்போது ராமநாதபுரத்து அரண்மனையில் வந்து கட்டபொம்மனை வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன கைகலப்பு ஏற்படுது. கைகலப்பு ஏற்பட்ட உடனே ஜாக்சன் துறை வந்து கட்டபொம்மனை வந்து மதிக்காமல் நிற்க வச்சே கேள்வி கேட்குறாரு. இதுதான் வரலாறு இருக்குது, நிற்க வச்சே கேள்வி கேட்குறாரு. அப்போது ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு கைகலப்பில் வந்து சண்டையில் வந்து வீரன் சுந்தரலிங்கமும் அவரோட சேர்ந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, நடத்தின போரில் வந்து
லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவரை வந்து தலையை வெட்டி கொண்டுடுறாரு. அது இல்லாமல் அங்கேருந்து சில நூறு வீரர்களையும் தன்னோட வாளுக்கு இரையாக்கிடுறாரு. ஏன் அப்படின்னா, தன்னை மீறி தான் மன்னர் கட்டபொம்மனை எவனும் தொடணும், நான் இருக்கும்போது மன்னர் கட்டபொம்மனை வந்து எவனும் தொட முடியாது அப்படின்னு அவர் வந்து ஒரு 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 கொள்கையை எடுத்திருந்தார். அந்த அளவுக்கு மன்னர் கட்டபொம்மனுக்கு அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். இதை பார்த்த பானர்மன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 1799 வந்து பாஞ்சாலங்குறிச்சி மேலே படையெடுக்கிறார். படையெடுத்து பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்தில் கரிசல் காடு கரிசல் மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முகாமிட்டிருக்கும் பொழுது, மன்னர் கட்டபொம்மனும் ஊமைத்துறைக்கு வந்து கால் அடிபட்டுருச்சு, அவரால் போரிட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது ஊமைத்துறை வந்து தப்பிச்சு சிவகங்கைக்கு போயிடுறாரு. மன்னர் கட்டபொம்மனும் மன்னர் கட்டபொம்மனும் என்ன பண்ணுறாருன்னா, அவரையும் எப்படியாவது தப்பிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு வீரன் சுந்தரலிங்கம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. வெள்ளையத்தேவன் வந்து போரில் மரணம் அடைந்துடுறாரு. இப்போ வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் பாஞ்சாலங்குறிச்சி நாடும் வீரன் சுந்தரலிங்கம் அப்படிங்கிற ஒற்றை நபரை நம்பியே இருந்தது. ஏன்னா இப்போ யாருமே இல்லை, மன்னருக்கு கை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிறப்ப வீரன் சுந்தரலிங்கம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒரு திட்டம் போடுறாரு. அதுதான் என்னென்னா, தற்கொலை படை திட்டம். அதாவது உலக அரசியல்லையே, உலக போர்கள்லையே, இந்திய போர்கள்லையே முதல் முதலாக தற்கொலை போராட்டம் அப்படிங்கிறது நடத்தினது ஒரு தமிழனையே சேரும். அது யார் அப்படின்னா, வீரன் சுந்தரலிங்கம் மட்டும்தான். அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய முறைப்பெண்ணான வடிவு அப்படிங்கிற ஒரு பெண்ணோட சம்மதம் கேட்குறார். என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டு மந்தையை ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து அந்த கரிசல் மேட்டுக்கு பக்கத்தில் போயிடலாம், அங்கே போய் ஆடை ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரியே போ, நான் ஆட்டு மந்தைக்குள்ளே பூந்துக்கிறேன், பூந்த உடனே நீ என்ன பண்ண போனால், எங்கே வெடி மருந்து கிடங்கிருக்கோ அந்த இடத்துல ஆட்டை நிறுத்திடு, ஆட்டு மந்தையை நிறுத்திடு, அங்கே வந்து அந்த வெடி மருந்தெல்லாம் வெடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அவங்களோட முறைப்பெண்ணான வடிவு என்ன பண்ணுறா, இந்த போராட்டத்தில் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, முதல் முதலாக இந்திய வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே ஒரு பெண் தற்கொலை போராளியாக பங்கெடுத்தது வடிவு மட்டும்தான், அதுவும் வீரன் சுந்தரலிங்கத்தோட முறைப்பெண். இது ரெண்டு பேருமே தமிழர்கள், தமிழச்சி அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப பெருமை கொள்ளணும். இவங்க ரெண்டு பேர் என்னங்கன்னா, ஆட்டு மந்தையை ஓட்டிக்கிட்டே போயிட்டு அந்த அவங்க வெடிமருந்து ஆங்கிலேயர்களோட வெடிமருந்து கிடங்கு இருக்கிற இடத்துக்கிட்ட போய் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோட்டையும் எண்ணெயை ஊற்றி அந்த வெடிமருந்து கிடங்கையே வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி வெடித்து செதறுது. ஏன் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து நிறைய வெடிமருந்து இருந்துச்சு, பீரங்கி இருந்துச்சு, துப்பாக்கி இருந்துச்சு. ஆனால் நம்மள்ட்ட வீரன் சுந்தரலிங்கள்ட்ட வந்து எதுவுமே இல்லை, படைகள் கம்மியாக இருக்குது, ஆயுதங்கள் இல்லை. எப்படியாவது இவங்களோட ஆயுதங்களை அழிச்சாவது என்ன, அவங்கள முன்னேற விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு திட்டம் திட்டி, அதில் வந்து தன்னோட உடலையே வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உடல் பொருள் ஆவி இது எல்லாத்தையுமே பாஞ்சாலங்குறிச்சிக்காகவும் மன்னர் கட்டபொம்மனுக்காகவும் வீரன் சுந்தரலிங்கமும் அவருடைய முறைப்பெண் வடிவும் கொடுக்குறாங்க. இதுதாங்க இவங்களோட வாழ்க்கை. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீரன் சுந்தரலிங்கத்தை வந்து ஒரு வீரனாகவே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, காட்சியளிச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்கையில் தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ மாபெரும் வீரத்துக்கு சொந்தக்காரரான நம்முடைய வீரன் சுந்தரலிங்கத்தை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி அதில் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. வரலாறு இப்படி தான் திரிக்கப்படுது. வரலாறு இப்போது இந்த படத்தை பார்க்குற நம்ம பின்னாடி வரவங்களாம் எப்படி நினைப்பாங்க, அவர் வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி தான் ஒரு ஒரு காமெடி கேரக்டர் போல் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவரை வரலாறு படித்தவங்களுக்கு தான், இவர் எப்பேற்பட்ட மகா வீரர், எப்பேற்பட்ட போர் தளபதி, கட்டபொம்மனுக்கு வழக்கரமும் இலக்க இடக்கரமுமாக இருந்தவர் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கை வரலாறு படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வரலாறு ரொம்ப முக்கியம், வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மக்கள் உணரணும். நம்முடைய தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவருடைய போராட்ட குணத்தையும் இவர் வெள்ளையர்களுக்கு எதிர்த்து போராடிய அந்த உயிர் தியாகத்தையும் மதிப்பளித்து இவருக்கு வந்து கோவில்பட்டியில் வந்து ஒரு 7 அடிக்கு வெண்கல சிலையை நிறுவியிருக்கு. இவரை பற்றின ஒரு வரலாறு எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தளித்த வானவாமலை அப்படிங்கிறவருடைய நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலேருந்து தான் இவரை வெள்ளையத்தேவன், வீரன் சுந்தரலிங்க குடும்பன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணன் பகடை, முத்தன் பகடை, வெள்ளைப்பகடை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட போராடின மற்ற எல்லா வீரர்களுடைய தொகுப்பும் அதில் தான் இருக்குது. அதுலேருந்து தான் நமக்கு இவங்களை பற்றின வரலாறு கிடைக்கிது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு
நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு பதிவில் ஒரு நல்ல மாவீரனை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.